பிரபல தயாரிப்பாளரான ரவீந்தர் சன் மியூசிக் தொகுப்பாளினையும் சீரியல் நடிகையுமான மகாலட்சுமியை திருமணம் செய்திருக்கும் செய்தி ரசிகர்களையே பெரும் ஷாக்கில் ஆழ்த்தியிருக்கிறது. தமிழில் நட்புனா என்ன தெரியுமா, முருங்கைக்காய் சிப்ஸ் போன்ற படங்களை தயாரித்தவர்தான் ரவீந்தர். இவரை சினிமா தயாரிப்பாளராக தெரிந்ததை விட பலருக்கும் இவரை பிக்பாஸ் விமர்சகராகத்தான் அதிகம் தெரியும். அதுவும் வனிதா பங்கேற்ற பிக்பாஸ் சீசன் 4 தான் இவரது விமர்சனங்கள் பெரும் பிரபலமானது. மேலும் வனிதா பீட்டர் பவுல் திருமணம் சர்ச்சையின் போதும் இவருக்கும் வனிதாவிற்கும் பயங்கர சண்டையும் வெடித்தது. அப்போது பீட்டர் பவுல் முதல் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு இவர்தான் உறுதுணையாக இருந்து வந்ததோடு அவரது குடும்பத்திற்கும் பல உதவிகளையும் செய்து வந்தார். தற்போது பல படங்களை தயாரித்தும் விநியோகம் செய்து வரும் இவர் சமீபத்தில் மகாலட்சுமியை திருமணம் செய்து இருப்பதாக புதிய ஷாக்கையும் கொடுத்தார். இவரது திருமணத்திற்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தாலும் சமூக வலைதளத்தில் அதே அளவு விமர்சனம் செய்து வந்தனர். அதிலும் குறிப்பாக வனிதா திருமண விஷயத்தில் இவர் தலையிட்டு பஞ்சாயத்து செய்ததை குறிப்பிட்டு, ஏற்கனவே திருமணமானவரை வனிதா திருமணம் செய்தால் அது தவறு, ஆனால் நீங்கள் செய்தால் அது நியாயமா என்றெல்லாம் சமூக வலைதளங்களில் பலரும் கேள்விகளை எழுப்பி வந்தனர். திருமணத்துக்கு பின்னர் ரவீந்தர் மற்றும் மகாலட்சுமி ஒரு சில பேட்டிகளையும் கொடுத்திருந்தார்கள். அந்த பேட்டியில் பேசிய ரவீந்திரன், எங்கள் திருமணத்துக்கு பின்னர் பலரும் மகாலட்சுமியை இரண்டாவது திருமணம் செய்துவிட்டார் என்றுதான் தலைப்புகளை போட்டு செய்திகளையே வெளியிட்டு வருகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே எனக்கும் இது இரண்டாவது திருமணம் தான். ஆனால் என்னுடைய முதல் திருமண வாழ்க்கை குறித்து நான் அவ்வளவாக வெளியில் சொன்னது கிடையாது என்பதால் எனக்கு திருமணமானதை பலருக்கு தெரியாது. கல்யாணமானதுக்கு முன்னாடி இவை கிட்ட சேலஞ்ச் பண்ணி சொன்னேன், வனிதா நிச்சயம் எனக்கு வாழ்த்து தெரிவிப்பார் என்றும், அதே போல வனிதா விஜயகுமார் விஷயத்தில் எனக்கு திருமணமான விஷயம் வனிதாவிற்கு நிச்சயம் தெரிந்திருக்கும், ஒருவேளை நாங்கள் இருவரும் சுமூகமான உறவில் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவர் எனக்கு வாழ்த்துக்களை சொல்லி இருப்பார் என்று கூறினார். ரவீந்தர் திருமண விஷயத்தில் வனிதா என்ன சொல்ல போகிறார் என்று பலரும் எதிர்பார்த்து வந்தனர். இப்படி ஒரு நிலையில்தான் வனிதா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில், மற்றவர்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட முடியாத அளவுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் பிஸியாகவும் இருக்கின்றேன், கர்மா யாரையும் சும்மா விடாது, அதற்கு எப்படி திருப்பி கொடுக்க வேண்டும் என்று தெரியும், அதைதான் நான் முழுமையாக நம்புகிறேன் என்று பதிவிட்டு இருக்கிறார். வனிதாவின் இந்த பதிவை பார்த்த ரசிகர்கள் இந்த பதிவை ரவீந்தரை குறிப்பிட்டே வனிதா போட்டிருக்கிறார் என்று கூறி வருகிறார்கள். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.